வள்ளுவ பெருமானின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த உயிர் ஒரு பகுதியா ஒதுங்கி இருந்ததா, எல்லாம் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்ததா. ஆனா புத்துநோய் போன்ற கொடிய நோய் வந்தா என்ன செய்ய முடியல. புக்கில் அமைந்து கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு உடம்புல ஒதுக்குபுறமாக இருந்த உயிரே தொங்கி வாழ்வதற்கு வழி உனக்கு தெரியாதன. தங்கி ஆன்மாவை உயிரை புறமச்சு செலுத்தி தங்க செய்தவன் வள்ளுவ பெருமான் கேட்கிறான். நம்மை வாய் ஆன்மாவை கேட்பது போன்று இருந்தாலும் உலக மக்களை பார்த்து அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவனுவாக ராமன் திருமந்திர சொல்வது போல் நான் பெற்ற இன்னும் பெருகை வையகம் அப்படின்னு சொன்னது போல எல்லா ஞானிகளும் இப்படியெல்லாம் அறிந்து உணர்ந்ததை சொல்லுகிறார்கள். நாமும் நல்ல சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். எந்த நூல் படித்து நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்வது? திருக்குறள் படித்தா? படிக்கலாம். அருப்பா படித்தா? படிக்கலாம். திருவாசகம் படித்தா? படிக்கலாம். திருமந்திரம் படித்தா? படிக்கலாம். நல்ல மட்டும் சொந்தருமா? அது எந்த வருஷம்லாம் அங்கே செல்லாது. படித்தா மட்டும் வந்துடாது, பக்தி வேண்டும். அங்கே திருமலை தேவா எனக்கு நல்ல மனசு வேண்டும், மணிக்க வாசகா உன் ஆசி வேண்டும், ராமலிங்க சாமிகளே உங்கள் அருள் வேண்டும், தாய்மான சாமிகளே உங்கள் அருள் வேண்டும். இதுதான் நல்ல மனசு. இந்த நல்ல மனசு படித்தால் வராது, பக்தியால் வரும் என்று சொல்லி அன்னதான அன்னதானத்தால் வரும், பக்தியால் வரும். இது மாதிரி பக்தி விசுவத்தோடு நூலை படித்தாதான் அருள் கிடைக்கும்னு சொல்லி அன்பர்கள் ஏதோ என்னுடைய அறிவுக்கு பட்டது சொல்லிய போதிய கல்வியறிவு இல்லாதவன் நான். போதிய கல்வியறிவு இல்லாத காரணத்தினால் நான் பேசுகின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். சில குறைனா நிறைய குற்றங்கள் இருக்கலாம். அதை கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த இங்கே அகத்திய சன்மாத சங்கம் ஒரு உயர்ந்த புனிதமான சங்கம். ஏனென்றால் பசியாட்டுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம் இது. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டோம். நீங்களே ஜாதி இல்லை, ஜாதி வெறி மதவெறி இல்லை, எல்லோரும் மதிக்கக்கூடியவர்கள். தொண்டர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள், அவர் நீடு வாழைவென்று அவரை வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த புனிதமான சங்கத்தில் இங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா பண ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட்டு அன்னமிட்டு பெண்கள் கை பெண்களும் ஆண்களும் கை உரமீறி இருக்கு. புண்ணியம் என்ற உரமீறி இருக்கு. அவர் கையால் சாப்பிடுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. ஆகவே அவர்கள் அந்த உணவை பிரசாதம் அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் உள்ள மணிக்கவாசன் ஆசியும் ராமலிங்க சாமிகள் ஆசியும் அருணகிநாதன் ஆசியும் அகத்தீசன் ஆசியும் பெற்று கிடைத்திருக்கிற இந்த மானுட குறைவை நன்கு பயன்படுத்தி நோயில்லாமலும் மரணமில்லா பெருவாழ் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் நீடு வாழ வேணும் என்று உங்கள் உன் திருவடி வணங்கி மனமாற வாழ்த்துகிறேன். அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.